ரங்கநாத. ரங்கநாதன்னா ரங்கத்துக்கு நாதன் தலைவன், ரங்கம்னா ஸ்டேஜ் நாடக மேடை, அதற்கு அவன் தலைவன். இந்த ரங்கநாதன் இருக்கானே இவன் தான் நாடக மேடைக்கே தலைவன். அவன் என்ன பண்ணான், இப்போ உலகத்தில் பல விதமான புகார்கள்லாம் புகார்கள் வருது, அதற்கேற்ப பரித்ரணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று அவன் பிரதிஜை பண்ணியிருக்கான். அதனால் என்ன பண்ணுறான், ஒவ்வொரு யுகத்தோறும் இவன் அவதரிக்கிறான், பத்து பல அவதாரங்களை அவதரிக்கிறான். தெரிஞ்சுதா, எதுக்காக, அகில புவன ரட்சா நாட்டிகாம் தரிசயிஷ்யன், உலகத்து மக்கள் அத்தனை பேரையும் காப்பாற்றணும். அவளை காப்பாற்றுறதுக்கு ஒரே வேஷத்தோடு காப்பாற்ற முடியல, அந்தந்த காலத்தில் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற வேஷம் போட்டுக்கிறான் எம்பெருமான். அதை மாதிரி எடுத்துட்டு வேஷம் போட்டு நாட்டியம் ஆடுறான், நாட்டியம் ஆடி எல்லாரையும் ரசிக்க வச்சு எல்லாரையும் காப்பாற்றுறான் அவன். அப்போது ஸ்டேஜில் எல்லாரும் பார்த்துட்டுருக்குச்சு, யாருக்கு நாட்டியத்தை கற்பிக்கிறான் இவன் அப்படிங்கிட்டவனாக்க, அவனுக்கு நாடமாடத்திற்கு ஒரு உறுதுணையாக இன்னொருத்தர் வேணும். ஆக இவன் ஆண் நாடகக்காரன் நாட்டியக்காரர் அப்படின்னா பாதுகாதேவியை பெண் நாட்டியக்காரியாக உருவகப்படுத்துகிறார். அப்போது தான் ஆடுவது, அதை பார்த்து அவள் ஆடுவது. எப்படி, அனிமிஷ தரு புஷ்பைஹி அர்ச்சிதே ரங்க மத்தியே, எங்கே நாட்டியம் கற்பிக்கப்படுகிறது, இந்த ஸ்ரீரங்கம் என்கிற ரங்கம் அதனுடைய நடுவில் நாட்டியம் கற்பிக்கப்படுகிறது. பாதுகாதேவி நாட்டியம் கற்கிறாள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தேவர்கள்லாம் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, நிறைய தேவலோகத்து புஷ்பங்களெல்லாம் கொண்டு வந்து நிறைய அர்ச்சிச்சிருக்கா அந்த நாட்டிய மேடையே. தெரிஞ்சுதா, அனிமிஷ தரு புஷ்பைகி அர்ச்சிதே ரங்க மத்தியம். தெரிஞ்சா, இதுவரையிலும் பாதுகையை ஆராதனிச்சா, இப்போ பாதுகையை நாட்டியம் கற்றுக்கொள்ளக்கூடியான பாதுகா மேடையே பூஜிக்கிறா தேவர்களெல்லாம். அது அவ்வளோ வசந்தது, ஏன்னா பெருமாள் நாட்டியமாட அதை பார்த்து நாட்டியம் பாதுகாதேவி நாட்டியத்தை கற்கின்ற அப்படின்னாலே அவளுக்கு மெத்துன இருக்கணுங்கிறதுக்காக நிறைய புழுத்தை கொண்டு கொட்டி 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 அர்ச்சனை பண்ணியிருக்கான். இப்போ பாதுகா ஸ்டேஜில் பாதுகாதேவி அப்படி திருடி வச்சாலாம் எப்படி இருக்கிறது, மெத்துன்னு இருக்கு. அப்படி நாட்டியம் ஆடச்சு எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் இருக்குமா, அப்பேற்பட்ட நாடக மேடையில் நாட்டியம் ஆடி காட்டுறாருன்னா. எப்படி நாட்டி மாட்டுக்கிட்டார், அபிநயம் அனுரூபம் சிக்ஷயதி ஆத்மனாம், தானே பெருமாளே பாதுகாதேவிக்கு நாட்டியமாடி காட்டியும் அவளை சிக்ஷித்து சரியாக நாட்டியமாடும்படியாக பயிற்சி வைக்கிறார் இங்கே ரங்கநாதன். தெரிஞ்சா, என்னென்ன நாட்டியம் ஆடினார் அப்படிங்கிறத தசாவதார ஸ்தோத்திரத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். தேவோ ந சுபமாதனோது தசதா நிர்வர்த்தையன் பூமிகாம் ரங்கே தாமனே லத்த நிர்பரசைஹி அத்தியட்சிதோ பாவுகைஹி. ரிஷிகாலெல்லாம் கூடியிருக்கும்படியான அந்த ஸ்டேஜ் ஸ்ரீரங்கமாகற ரங்கம் ஸ்டேஜ். அதில் பெருமாள் என்ன பண்ணுறார், தசதா நிர்வர்த்தையன் பத்து தினசான உருவங்களை எடுத்து நாட்டியம் ஆடி காட்டாராம் அவர். அந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக அந்தந்த காலத்தில் பல வகையான உருவங்கள் எடுத்து காப்பாற்ற வேண்டியிருப்பதனால எம்பெருமான் பத்து தினசான உருவம் எடுத்து காப்பாற்றுறான்னு தெரியிறது. அந்த நாட்டியம் இருக்க அதில் முதல்ல ஒவ்வொரு நாட்டியமாக கற்றுக் கொடுக்குறார் பாதுகாதேவிக்கு. அப்போது முதல்ல மத்ஸ்ய நாட்டியம், அப்புறம் ஆமை நாட்டியம், அப்புறம் வராக நாட்டியம், நரசிங்க நாட்டியம், ராம நாட்டியம், பரசுராம நாட்டியம், பலராம நாட்டியம், கிருஷ்ண நாட்டியம், கல்கி நாட்டியம் என்று சொல்லும்படியாக பாதுகையோடு இப்படியான பல வகையான நாட்டியங்களை ஆடி உலகையும் மயக்கிறார் மகிழ்விக்கிறார். அதே சமயத்தில் பாதுகாதேவிக்கு எல்லா நாட்டியத்தையும் கற்றுக் கொடுக்குறார். அப்படி கற்றுக் கொடுத்து விட்டு அவளோடு சேர்ந்துட்டு பெருமாள் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவ அந்தந்த அவதாரங்களை அந்தந்த காலத்தில் எடுத்து அகில புவன ரட்சா நாட்டிக்காம், உலகத்தை எல்லாம் காப்பாற்றுறதுக்காக செய்யும்படியான நடனம் இது இல்லையா. அதனால் அந்த நாட்டியத்தை இவளுக்கும் தெரிவிக்கணும் என்பதற்காக என்ன பண்ணுறார், பிரதம விகிதலாசியா பாதுகே ரங்கநாசகாம், முதல்ல இந்த ஒவ்வொரு நாட்டியங்களையும் தான் ஆடி அதை உடனே அவளை ஆட சொல்கிறான். தெரிஞ்சா, ஆக பெருமாள் ஆசனத்திலிருந்து இருந்து நாட்டியத்தை ஆடுறார்,
பாதுகையும் தெளிச்சு நாட்டியம் ஆடுறது. ஆக இப்படியாக பாதுகாதேவிக்கு நாட்டியத்தை சொல்லிக் கொடுத்தும் தனக்கு அனுகுணமாக மத்திய குருமோராகாவது அவதாரங்கள் இருக்கிற காரகத்தில் அவளையும் கூடையே வச்சுக்கிண்டு உலகத்தெல்லாம் ரட்சிக்கிறான் ரங்கநாதன் என்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். அகழித நிஜராகம் தேவி விஷ்ணோ பதந்தது திரிபுவன மகனீயாம் பிராப்ய சந்தியாமிவத்வாம் பவதி விபுத முக்தைஹி ஸ்பஷ்ட தாரானுஷங்கம் பரிசர பதிதைஸ்தே பாரிஜாத பிரசூனைஹி. ஸ்லோகம் 347. அகழித நிஜராகம் தேவி விஷ்ணோ பதந்தது திரிபுவன மகனீயாம் பிராப்ய சந்தியாமிவத்வாம் பவதி விமுத முக்தைஹி ஸ்பஷ்ட தாரானுஷங்கம் பரிசர பதிதைஸ்தே பாரிஜாத பிரசூனைஹி. இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் பாதுகா தேவிய சந்தியாதேவியாக உருவகப்படுத்தி சேவிக்கிறார். இப்படி சேவிக்கும் பொழுது பாதுகையினாலே ரட்சிக்கப்படும் பெருமாளுடைய திருவடி இருக்க திருவடியும் சேர்த்து சேவிக்கிறார் அனுசந்தானம் பண்ணுறார் இந்த ஸ்லோகத்தில். அகழித நிஜராகம் தேவி விஷ்ணோ பதந்தது சந்தியன்னு சொன்னால் சந்தியாகாலம் இரவுக்கும் பகலுக்கும் பகலுக்கும் இரவுக்கும் நடுவில் உள்ள காலம் இருக்கேன் அதை சந்தியாகாலம்னு சொல்கிறோம். அதே சந்தியா தேவியாக நாம் உபாசனம் பண்ணுகிறோம் எல்லோரும். ஆகையினால அது எல்லாராலும் போற்றப்படுகின்றதாக இருக்கு அப்படின்னாலே சந்தியா தேவி, அதே மாதிரி பாதுகையும் எல்லோராலும் போற்றப்படுகிறவர்களாக இருக்கிற அப்படின்னால சந்தியா தேவியாக உருவகப்படுத்துகிறார் சுவாமி. அப்போது அப்போ சந்தியான்னு சொன்னாக்க சந்தியை காலத்துக்கு முன்னாடி செவ்வாரம் போகணும், சாயங்காலமாக இருக்கணும், தெரிஞ்சுதா? அந்த மாலை வேளை, அந்த மாலை வேளையில் சூரியன் மறையும் காலம், அப்பொழுது வானம் எப்படி இருக்கும்? சிவந்து இருக்கும். அப்பேற்பட்ட செவ்வானம் தேவையாயிற்றே என்று கேட்டால், அந்த செவ்வான் திருவடி செவ்வானம் என்ன பாதுகா தேவி சந்தியா என்று இந்த இடத்துல உருவகப்படுத்தி பேசுகிறார். திருவடி எப்படி இருக்கு? ஜகழித நிஜராகம், அகழித நிஜராகம், விடாமல் இருக்கிற நிஜராகம் தன்னுடைய சிவப்புத்தன்மையுடையதாக இருக்கிறது. சந்தியா காலத்தில் வானம் செவ்வானமாக இருக்கும். இந்த விஷ்ணுவனுடைய திருவடியே வானம் என்றும் சொல்லலாம். அதாவது தேவி விஷ்ணோ பதந்தது, விஷ்ணோகோ பதம், விஷ்ணோகோ பதம்னா விஷ்ணு பதம். விஷ்ணு பதம் இது அப்படின்னா எம்பெருமானுடைய திருவடியும் விஷ்ணு பதம் தான். ஆகாசத்துக்கும் விஷ்ணு பதம்னு பேர். ஆகையினால இந்த திருவடி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், தாமரை மலர் போல அழகாக பாதம் சிவந்து இருக்கிறது, அதனால் திருவடியும் சிவப்பு. வானம் எப்படி இருக்கு? அதுவும் சிவப்பாக இருக்கும். அதனால அகழித நிஜராகம் தன்னுடைய சிவப்புத்தன்மையை விடாமல் இருக்கு விஷ்ணோபதம், இது செவ்வானம். திருவடி எப்படி இருக்கு? அதுவும் தன்னுடைய சிவப்புத்தன்மையை விடாமல் இருக்கு. ஆக விஷ்ணுனுடைய பதமாகிற செவ்வானம் ஆகாயம், தெரிஞ்சா? தது திரிபுவன மகனீயாம் பிராப்ய சந்தியாமிவத்வாம் அப்பொழுது சந்தியா காலம் என்று சொல்லுகிறோம் இல்லையா. அப்பொழுது சந்தியா தேவி எல்லாரும் உபாசனம் பண்ணுகிறார்கள். சந்தியா தேவி எப்பேற்பட்டவள்? திரிபுவன மகனீயாம், மூன்று உலகினராலும் கொண்டாடப்படுகின்றவர்களாக, துதிக்கப்படுறவர்களாக, பிரார்த்திக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறாள் சந்தியா தேவி என்று பேசுகிறார் அந்த இடத்துல சுவாமி. எப்படி திரிபுவன மகனீயாம் அப்படின்னு கேட்டால், சந்தியா உபாசனம் பண்ணாதவா யாருமே கிடையாது. பிரம்மணா உபாசதே சந்தியா விஷ்ணுனா சங்கரேனச்ச கஸ்மான் நோபாசையே தேவியும் சேயஸ்காமோ திஜோத்தமஹா. ஆக திஜன் ஒவ்வொருவனும் நன்மையை சேயசை விரும்புவானாய் ஆகியல் அவன் சந்தியோபாசனத்தை அவசியம் பண்ணியே ஆகணும். நாம் என்ன பிரம்மணா உபாசதே சந்தியா, நான் பிரம்மா சத்தியலோகத்தில் தினந்தோறும் சந்தியாவந்தனம் பண்ணுகிறான். விஷ்ணுனாம், விஷ்ணு லோகத்தில் விஷ்ணுவும் தினந்தோறும் சந்தியாவந்தனம் பண்ணுகிறார்.
சங்கரேனக்கு கைலாசத்துல சங்கரனும் எப்பொழுதும் சஞ்சோபாசனம் பண்ணுகிறான். ஆகினால திரிமூர்த்திகளும் சஞ்சோபாசனம் பண்ணுகின்ற காலத்துல நாம் பண்ணாமல் இருக்கலாமா? அதனால கஷ்மான் நோபாசையே தேவியும், அதனால தேவிய சஞ்சா தேவி உபாசனம் பண்ணாமல் இருக்கலாமா? ஆயினாலே ஸ்ரேயஸ்காமோ திஜோத்தம. அந்த சந்தியா உபாசனம் பண்ணதுல எவ்வளவு சௌரியம் இருக்கு அப்படின்னு கேட்டாக பிரமாணம் சொல்லுகிறது, விஷயா தீர்க்க சந்தியத்வாதி தீர்க்கமாயுர்வாப்னியுகும் பிரஜாம் யசஸ்யகீர்த்திஞ்ச பிரம்மவர்த்தசமேவஜா. ரிஷிகளெல்லாம் நீண்ட காலம் சந்தியா வந்தனத்தை பண்ணி கொண்டிருந்தபடினாலே, சந்தியா தேவியை உபாசித்தபடியினாலே அவர்கள் தீர்காயுஷை பெற்றார்கள். ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்தார்கள் இந்த லோகத்திலே அவர்கள் எல்லாம், ரிஷிகள் எல்லாம். அவர்கள் பிரஜாம் உயர்ந்த அறிவை பெற்றார்கள், புகழை பெற்றார்கள், கீர்த்தியை பெற்றார்கள். பிரம்மவர்ச்சசமே வச்ச பிரம்மவர்ச முகத்தில் அப்படியே பிரம்மவர்ச்சசு பொலிவும், அதனுடைய சக்தி, பிரம்மவர்ச்சசனுடைய சக்தி ஆற்று தேஜஸ்ஸு ஆற்றல் அவருக்கு மிகுந்திருந்தது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? சந்தியா தேவி உபாசனம் பண்ணுவதால தான். ஆகையினாலதான் என்ன லோகத்துல சொல்லப்படுகிறது பிரமாணங்கள்ல, சந்தியாசீனோ நித்யம் அனர்ஹா சர்வ கர்மசு எதன்யத் குருதே கர்ம நதஸ்ய பரபாக் பவேது. எவனொருவன் சந்தியோபாசனத்தை சந்தியா தேவி உபாசனம் பண்ணவில்லையோ அவன் அசுச்சி நித்யம், அவன் நித்தியம் அசுச்சிஹீனர். அசுச்சின்னா எந்த அர்த்தம்? என்ன அசுத்தமானவன், அதாவது ஆசௌச்சம் உடையவன் அர்த்தம். ஆசௌச்சத்தை உடையவனே அசுச்சிஹி என்று சொல்லுகிறது இந்த சம்ஸ்கிருத சொல். ஆகினால அவன் எப்படி அசௌச்சம் உடையவன் அப்படின்னா, நித்தியம் அசுச்சிஹி, எப்பொழுதும் ஆசௌச்சம் உடையவன் அர்த்தம். ஆக உலகிலே பத்து நாள் தீட்டு, மூணு நாள் தீட்டு, ஒன்றே நாள் தீட்டு இப்படி எல்லாம் சொல்லுவதே நாம் கேட்டிருக்கிறோம் அல்லவா என்ன? ஆனால் இந்த சந்தியாவந்தனம் பண்ணாதவனுக்கு எத்தனை நாள் தீட்டுன்னு கேட்டார், நித்தியம் அசுச்சிஹி, என்னைக்குமே அவனுக்கு தீட்டு சந்தியாவந்தனம் பண்ணாதவனுக்கு. அதனால அனர்ஹா சர்வ கர்மசு, அவன் எந்த கர்மாவையும் செய்வதற்கு, வைத்திய கர்மா எதையும் செய்வதற்கு அவன் தகுதியற்றவன். பாதுகாதேவியை சேவிக்க கோவிலுக்குள்ளே போக முடியாது, ரங்கநாதனையே சேவிக்க முடியாது. ரங்கநாதனை சேவிச்சால் அவர் என்ன சொல்வார் அப்படின்னு கேட்டவனா, ஆஜ்ஞாச்சேஜி மம துரோஹி மத் பக்தோ அப்படின்னு அவைஷ்ணவஹா என்று பேசுவார். அதாவது என்னுடைய உத்தரவை மீறினவன், ஸ்ருதி ஸ்மிருதின் மமே வாஜ்யா என்று சொல்லப்பட்ட ஸ்ருதிஸ்மிருதிகளாகிய என்னுடைய உத்தரவுகள் இருக்கேன், அதே மீறினவன் தெரிஞ்சுதா. அகரக சஞ்சா உபாசீதா என்பது ஸ்ருதி. ஆகினால அதை மீறினபடினால பெருமாள் என்ன பண்ணுவார், துரோகி அப்படின்னு தான் கூப்பிடுவான். அவன் சொல்றான், நான் துரோகம் பண்ணலை, உமக்கு எவ்வளவு மண்டகப்படி எல்லாம் பண்றேன், நிறைய பணம் கட்டுறேன், விமானங்கள் கட்டுறேன், உமக்கு கோபுரம் கட்டுறேன், எல்லா காரியங்கள்லாம் நான் பண்றேன் அப்படின்னு அவன் மண்டகப்படி எல்லாம் பண்றதாக சொல்லுவான். சொன்னாக்க அதற்கு பெருமாள் சாதிக்கிறார், மக் பக்தோ வைஷ்ணவா, என்கிட்ட நீ பக்தியாக எவ்வளவு காரியம் பண்ணாலும் கூட உன்னை வைஷ்ணவனாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். வைஷ்ணவனா அர்த்தம் விஷ்ணுவனுடைய பிள்ளையாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எம்பெருமான் நமக்கு தகப்பன் என்ன, சர்வேஷாமே லோகானாம் பிதா மாதா ச மாதவா என்று சொல்லி எம்பெருமான் எல்லாருக்கும் தாயும் தந்தையுமாக இருக்கிறான். ஆகையினால அவர் பெருமாள் தாயார் அப்படின்னால, தந்தையுமான் அப்படின்னால அவர் என்ன சொல்றார், டேம் ந வைஷ்ணவஹா, நீ என்னுடைய பிள்ளை இல்லைங்கிறார். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைய, நான் பெற்ற பிள்ளை இல்லை, நீ வீட்டை விட்டு வெளியேறு என்று சொன்னால் அது எவ்வளவு ரொம்ப கஷ்டமாக, மனசு கஷ்டமா இருக்குமோ அதுபோல பெருமாள் பேசுகிறார். இங்கே சாஸ்திரத்துல தானே பேசுகிறார், மத் பக்தோபி நவிஷ்டவஹா என்று. ஆகினால சந்தியாவந்தனம் பண்ணோம் யாரும் இருக்கக்கூடாது. எல்லோரும் தங்களுடைய குழந்தைகளை இளமை பருவத்தில் இருந்தே சந்தியாவந்தனத்தை பண்ண பழக்கி விட்டால் அவர்கள் பின்னால் ஒரு காலம் சந்தியாவனத்தை விடமாட்டார்கள். ஆக சந்தியாவனத்தை விடமுடாதபடி நாம் பாதுகாக்க வேண்டும். அதை எடுத்து காட்டுகிறார் சுவாமி, பாதுகையை சந்தியாதேவியாக உபாசனம் பண்ணுகிறார். அதற்காகத்தான் இங்கே எதன்ய குருதே கர்ம தசிய பலபாக்கே, சந்தியாவந்தனம் பண்ணாதவன் எந்த காரியத்தை செய்தாலும் அதனுடைய பவன் அவனுக்கு கட்டாது, பயன் கிட்டாது என்று பேசப்படுகிறது. அப்படி பேசப்படுகிற அந்த சந்தியாதேவியுடைய உபாசனம் இருக்கேன், அதை எடுத்து காட்டுகிறார், பிராப்ய திரிபுவன மகனீயாம் பிராப்ய சந்தியாமிவத்வாம். பாதுகாதேவி
உலக உலகினர் எல்லோராலும் போற்றப்படுகின்ற, இன்னும் உபாசிக்கப்படுகின்ற சந்தியாதேவியாக உன்னை நான் பார்க்கிறேன் அம்மா என்று பேசுகிறார். சந்தியாகாலம் சொன்னாக்க இப்போ திருவடியோடு சேர்ந்திருக்கிறபடியினால அது விஷ்ணுபதமாக ஆகாசம், அது சிவந்து இருக்கு, செவ்வானம் இருக்கு அப்படின்னு சொன்னது சரியா போச்சு. ஆனா செவ்வானம் ஏற்பட்டு சந்தியா காலம் வந்ததுனாக்க அப்புறம் நட்சத்திரங்கள் எல்லாம் தோன்றுமே, அது மாதிரி நட்சத்திரங்கள் இங்க உண்டோ அப்படின்னு கேட்டாக்க, பவதி விவித முக்தைஹி ஸ்பஷ்ட தாரானுஷங்கம் பரிசர பதிதைஸ்தே பாரிஜாத பிரசூனை. அது இங்கேயும் நட்சத்திரங்கள் இருக்கு அப்படிங்கிறார் சுவாமி. எப்படி விபுத முக்தைஹி, தேவர்கள் எல்லாம் திறந்தோறும் வந்து என்ன பண்றா, இங்க ரங்க மேடையில அர்ச்சிக்கிறா எல்லாரும். ஏன்னா பாதுகாதேவி இருக்க முடியாத இடம் அல்லவா அது, அதனால அர்ச்சிக்கிறான், பாதுகாதேவியை அர்ச்சிக்கிறான். அப்பொழுது மேடையெல்லாம் எப்படி இருக்கு, ஒரே புஷ்பங்களாக இருக்கு. எப்பேற்பட்ட புஷ்பங்கள், பரிசர பதிதைஹி, பாதுகைக்கு பக்கத்தில் நீள விடப்பட்ட புஷ்பங்கள், பாரிஜாத புஷ்பங்கள், பாரிஜாத பிரசூனை, தேவரெல்லாம் கொண்டு வந்து அர்ச்சிச்ச புஷ்பங்கள். அந்த புஷ்பத்தை பார்க்கின்ற காலத்துல அது புஷ்பமாக தெரியல, நட்சத்திரம் போல தெரியும். ஆகினால பாதுகாதேவி சந்தியா மாதிரி இருக்கா, செவ்வான் திருவடி இருப்பதுனாலே செவ்வானம் இருக்கு, ஏன்னா இந்த புஷ்பங்கள் இருந்திருக்கு அப்படினாலே நட்சத்திர உதயம் ஆயிருக்கு. ஆகினால அது நடுவில் சந்தியாதேவியா போல பாதுகாதேவியே உன்னை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு அழகாக பேசுகிறார். ஆகையினால திருவடிகளை பக்தர்கள் எப்பொழுதும் என்ன பண்றா, இந்த பக்தி அன்பு இதெல்லாம் செய்யறாங்க அல்லவா, அந்த பக்தர்களுடைய அன்பாக திருவடியை பார்க்கிறார். திருவடி எப்படி இருக்கு, நிஜ அகழித நிஜராகம்னு சொன்னார். அதுல என்ன தாத்பரியம், எம்பெருமானம் திருவடி நடத்துல எல்லோரும் பக்தி செலுத்துகிறார்கள் அல்லவா, பக்திய ராகம் என்று சொல்லுகிற வழக்கம். அது ஆசைதான பக்திங்கிறது அன்புங்கிறது, அதை சிவப்பாக கவிகள் வர்ணிக்கிற வழக்கம். ஆகினால அகழித நிஜராகம் திருவடி நடத்துல எல்லாரும் பக்தியை செலுத்துகிறார்கள், அந்த பக்தியோடு கூடினதாக இருக்கு திருவடி என்றும் ஒரு பொருள். அதற்கு இயற்கையாகவே தாமரை வளர் போன்ற அழகான செவ்விய வண்ணம் இருக்கிறபடியினால இந்த இது பதமானது ஆகாசமான அப்படினால எம்பெருமான் திருவடியாகிற ஆகாசம் செம்மையாக செவ்வானமாக காட்சி தருகிறது. நட்சத்திரங்கள் புஷ்பங்கள் இறைக்கப்பட்ட அர்ச்சனை பண்ணப்பட்ட புஷ்பங்கள் நட்சத்திரங்களாக காட்சி அளிக்கின்றன. ஆக இதன் நடுவில் இருக்கும்படியான பாதுகாதேவியானவள் சந்தியாதேவி மாறி இருக்கிறாள். ஆக சந்தியாதேவியும் திரிபுவன மகனியாம் உலகினர் எல்லோரும் எப்படி போற்றுகின்றார்களோ அதே மாதிரி சந்தியாதேவியாக உன்னை பாதுகாதேவி நான் போற்றுகிறேன், உன்னை சேவிக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி அனுசந்தானம் பண்ணியாகிறது. வியஞ்சந்தியேதே விபவமனகம் ரஞ்சயந்தஸ்ருதீர்ணஹ பிரத்வம் ரங்கக்ஷிதிபதிபதம் பாதுகே தாரயந்தியாஹ நாதைஹி அந்தர்நிஹிதநிகமைஹி நந்தனோத்யானபிருங்காஹ திவ்யை புஷ்பை ஸ்னபிதவபுஷா தேவி சௌஸ்நாதிகாஸ்தே. ஸ்லோகம் 348. வெஞ்சந்தேதே விபவமனகம் ரஞ்சயந்தஸ்ருதீர்ணஹ பிரத்வம் ரங்கக்ஷிதிபதிபதம் பாதுகே தாரயந்த்யாஹ நாதைரந்தர்நிஹிதநிகமைஹி நந்தனோத்யானபிருங்காஹ திவ்யை புஷ்பைஹி ஸ்னபிதவபுஷஹ தேவி சௌஸ்நாதிகாஸ்தே. தேவி பாதுகே தேவின்னார். ஏ பாதுகா தேவியே தேவி என்பதனால உயர்ந்த கல்யாண குணங்களோடு கூடினவர்கள், எதையும் செய்ய வல்லவர்கள், இஷ்டப்படி விளையாடுகிறவள் பாதுகாதேவி, ரங்கநாதனே அழைத்துக்கொண்டு விளையாடுகிறவர்கள் என்கிற கருத்தெல்லாம் துணிக்கும்படியாக பாதுகாதேவியே அப்படின்னார். என்ன உனக்கு அப்படின்னு கேட்டா, ரங்கட்சிதிபதபதம் பிரத்வம், நீ என்ன பண்ற, ரங்கட்சிதிபதம் ரங்கநாதனுடைய ரங்கராஜா இருக்கானே
அவனுடைய திருவடி இருக்க அந்த திருவடிய அனுகூலமாக பண்ணின்றிருக்கேன் அனுகூலமாக தாரையின் தியாகம் திருவடிக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் எம்பெருமானுடைய திருவடியை நீ தாங்குகிறாய் அப்பேற்பட்டவள் நீ உன்னுடைய அந்த அத்தகைய திருவடிய என்ன பண்றா எல்லாரும் திவ்யை புஷ்பைஹி நபிதவ புஷா தேவி சௌஷ்ணாதிகாஸ்தே திவ்யை புஷ்பைஹி ஸ்நபிதவ புஷா உனக்கு தேவர்களெல்லாம் தினந்தோறும் உஷந்த தேவலோக புஷ்பங்கள் எல்லாம் கொண்டு வந்து பறித்து கொணர்ந்து உனக்கு அபிஷேகம் பண்ணுகிறார்கள் அது எப்படி இருக்கு புஷ்பாபிஷேகம் பண்ணுகிறாப்ல இருக்கு மேலே வந்து கொட்டுறான் நிறைய புஷ்பங்களை அதனால ஸ்நபித உபஷகம் அதில் புஷ்பாபிஷேக ஸ்நானம் பண்ணா அப்படி இருக்கு தெரிஞ்சா அபிஷேக ஸ்நானம் அபிஷேகம்னா தீர்த்தத்தை மேலே சேர்த்து நினைக்க முடியாது பண்ணுறது தானே அபிஷேகம் இங்கே தீர்த்தஸ்தானத்தில் புஷ்பத்தினாலேயே அவளுக்கு பாதுகா தேவிக்கு அபிஷேகத்தை பண்ணுறா இவர்கள் அதனால ஸ்நபித உபஷகம் புஷ்பாபிஷேகத்தினால நீ என்ன ஸ்நானம் பண்ண மாதிரி இருக்கேன் தெரிஞ்சா அப்பேற்பட்ட உன்னுடைய இதே அபிஷேக சமயத்தில் அந்த புஷ்பத்தோடு எப்பொழுதும் வண்டுகளும் வந்துடுவல்லோ அதை மாதிரி சில வண்டுகள் நான் வந்து நிறையா பக்கத்தில் என்ன பண்ணுறது ரீங்காரம் பண்ணுறது அதெல்லாம் எந்த வண்டுகள் அப்படின்னா நந்தனோத்யான பிருங்காகாம் நந்தனவனத்திலே இந்திரனுடைய நந்தனவனத்திலேருந்து தேவர்கள் எல்லாம் புஷ்பங்களை கொய்து கொண்டு இங்கே அபிஷேகம் பண்ணி புஷ்பாபிஷேகம் பண்ணினார்கள் தெரிஞ்சுதா அந்த கொய்து கொண்டு அந்த வண்டுகள் இருக்கின்றனவே அவைகளெல்லாம் இப்பொழுது ரீங்காரம் பண்ணுகின்றன அது ரீங்காரம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார் அந்தர் நிகித நிகமைஹி நாதைஹி என்ன அந்த ரீங்காரத்துக்குள்ள என்ன அடங்கியிருக்கு அப்படின்னா வேதங்கள் எல்லாம் அடங்கியிருக்கு ஆக தேவலோகத்து வண்டுகளாரம் அப்படின்னாலே அவைகளெல்லாம் வேதங்களை நன்கு கற்றவைகள் தான் ஆகினால வேதங்களை சொல்வது போல இருக்கு அந்த ரீங்காரம் அந்த நாதம் அந்த நாதத்தை கேட்டால் வேத அழகாக வேதன் பத்து பேர் சேர்ந்து வேதத்தை சொன்னால் அந்த நாதத்தை கேட்டால் எப்படி சந்தோஷமாக இருக்குமோ அதை மாதிரி இருக்கு அது நம்ம கேட்குறவாள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார் ரஞ்சயந்த ஸ்ருதி என்ன நம்முடைய ஸ்ருதினா காதுகளை ரஞ்சயம் தான் மகிழ்விக்கிறது தெரிஞ்சா அழகாக வேதம் சொன்னாக்க எப்படி காதுக்கு இனிமையாக இருக்குமோ இனிக்குமோ அது போல இந்த ரீங்காரம் பண்ணுறது வேதத்தினுடைய ஒலியோ ஒலியோன்னு சொல்லும்படியாக அந்த நாதம் வேதநாதம் மாறி நம்முடைய காதுகளை எல்லாம் மகிழ்விக்கிறது ஆக புஷ்பாபிஷேகம் நடக்கிறது புஷ்பாபிஷேகத்தில் வேத ஒலிகள்லாம் அந்த சைவத்தில் நடக்கின்றன அதையெல்லாம் கேட்டு எல்லோரும் மகிழ்கிறார்கள் இதை பார்த்தா எப்படி தெரிகிறது அப்படின்னு கேட்டார் வெஞ்சயஞ்சேதே விபவமனகம் ஆக இந்த வண்டிகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார் அனகம் விபவம் வெஞ்சயந்தி தே பதுகாதேவி உன்னுடைய குற்றமற்ற பிரபாவங்கள் பெருமை இருக்க அந்த பெருமையே இவைகளெல்லாம் நமக்கு சுகுக்காக எடுத்து காட்டுகின்றன என்று சொல்லும்படியாக இருக்கு இதை பார்த்தால் என்ன தோன்றுகிறது எம்பெருமானுடைய சந்நிதியில் என்ன பாதுகா ஸ்தோத்திரம் பண்ணுறார்கள் பாகவதரெல்லாம் வந்து கூடியிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் மந்திரங்களை சொல்லியும் பிரபந்தங்களை சொல்லியும் அழகான ஸ்தோத்திரங்களை சொல்லியும் என்ன அந்த பாதுகையை துதிக்கின்றார்கள் வந்திருக்க முடியாத பாகவதாலெல்லாம் அந்த சந்தர்ப்பத்தை இம்மாதிரி வண்டுகள் மூலமாக அது நடப்பதாக சுவாமி தேசிகன் இந்த இடத்திலே சித்தரித்து அழகாக விளக்குகிறார் என்று கொள்ளலாம் கிம் புஷ்பைஹி துளசி தளைரபி கிருதம் துர்வாபி தூரே ஸ்திதா தொத்பூஜாசு முகுந்த பாது கிருபையா தொம் காமதேனு சதாம் பிரத்யக்ராஹிருத தர்ப பல்லவதள கிராசாபிலாஷோன்முகி தேனுஸ்திஷ்டது சா வசிஷ்ட பவன துவாரோபகண்டஸ்தலே ஸ்லோகம் 349 கிம் புஷ்பைஹி துளசீதளைரபி கிருதம் துர்வாபி தூரே ஸ்திதா தொத்பூஜாசு முகுந்த பாது கிருபையா தொம் காமதேனு சதாம் பிரத்யக்ராஹிருத தர்ப பல்லவதள கிராசாபிலாஷோன்முகி
தேனுஸ்திஷ்டதுசா வசிஷ்ட பவன துவாரோபகுண்டஸ்தலே. ஆறு தினந்தோறும் பாதியை எல்லாரும் அர்ச்சனை பண்றாங்க. பல பேர் தினந்தோறும் அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தா அவருக்கு என்ன தோணும், நித்தியம் நாம் பகவதாராதனை பண்றோம், நித்தியம் பாதுகாரச்சனை பண்றோம், நமக்கு என்ன குறைவு, நாம கொண்டு பண்றோம் என்று அகங்காரம் வந்துவிடும் சில பேருக்கு, தெரிஞ்சா. ஆக பாதுகாரச்சனத்துல அகங்காரம் இருந்தால் பாதுகா தேவியினால நமக்கு எந்த வித பயனும் கிட்டாது. ஆக அகங்காரம் இல்லாமல் இருக்கணும். அதனால பாதுகா தேவி நம்ம அனுகிரகிப்பதற்கு நம்முடைய அர்ச்சனையத்தெல்லாம் அவள் எதிர்பார்க்கவில்லை. அவளே இயற்கையாக கருணையினால நம்மை அவள் அனுகிரகிக்கலாம். சரிதான், பூக்கள் பல்வகை பூக்களால பாதுகா அர்ச்சனம் இதுவரையிலும் வர்ணிக்கப்பட்டது. எத்தனையோ புஷ்பங்களால பாதுகை அர்ச்சனை பண்ணதாக இதுவரையிலும் பேசினாக, தெரிஞ்சா. அதனால உயர்ந்த மலர்களாலே அர்ச்சித்தோம் என்கிற கர்வம் தேவர்களுக்கும் உண்டாகலாம், மற்றும் மனிதர்களுக்கும் உண்டாகலாம், தெரிஞ்சா. அப்பேற்ற அகங்காரம் கூடாது. அகங்காரப்பட்டால் கிடைத்த பலனும் கூட கை நழுவிவிடும் என்பர். ஆகினால நம்மிடம் விதவிதமான உபச்சாரங்களை அபேட்சித்து பாதுகை நமக்கு பலன் தரவில்லை, தெரிஞ்சா. அவள் என்ன பண்றா அப்படின்ட்டா, அகங்காரமான பக்தியை கண்டுதான் நம்மை பார்த்து அவள் அனுகிரகிக்கிறாள் தன்னுடைய கருணையினால, தெரிஞ்சா. தான் நான் என்றோ மம என்ற அகங்காரமகாரம் இல்லாமல் மக்களுடைய பக்தியை பார்த்து அது இருந்தால் போதும், என்ன அர்ச்சனையே பண்ண வேண்டாம். ஏன்னு கேட்டால் சத்துக்கள் இருக்காள், அந்த சத்துக்கள் பகவான் அர்ச்சனை பண்ணணும் பார்க்கறாதான், தெரிஞ்சா. அங்கே என்ன சொல்றா, கிருபையாத்வம் காமதேனு சதாம் சதாங்கிற. யார் சத்துக்கள் அப்படின்னா, பகவானை ஆராதிக்கணும் பாதி ஆராதிக்கணும் ஆசை உடையவர்கள் சத்துக்கள், எந்த விதமான அகங்காரமும் இல்லாதவர்கள். ஆனால் அவளுக்கு என்ன ஆசை, தினந்தோ நல்ல உயர்ந்த புஷ்பங்களை கொண்டு ஆராதிக்கணுங்கிற ஆசை. ஆனால் உயர்ந்த புஷ்பங்கள் ஏதாவது கிடைக்கிறதா அப்படின்னு கேட்டால், உயர்ந்த புஷ்பங்கள் கிடைக்கலையே என்று சத்துக்கள் வருந்துவார்கள் சில பேர்கள், தெரிஞ்சா. புஷ்பங்கள் கிடைக்கல, சந்தனம் கிடைக்கல, மற்ற ஏதாவது அந்த புஷ்பம் இந்த புஷ்பம் இல்லாட்டாலும் கூட உயர்ந்த புஷ்பம் இல்லாட்டாலும் துளசி இருக்கோ இல்லையா, அது நிறையா கிடைக்குமே, அதையாவது கொண்டு அர்ச்சிக்கலாமோ அப்படின்னு கேட்டால், அவர்களுக்கு அருகிலே துளசியும் கிடைக்கவில்லை, பாவம். அப்போ அது கூட இல்லையே அப்படின்னு சென்றாடுறான். சரி, அதுவும் தான் வேண்டாம், அந்த வரப்புகளில் இருக்க முடியாத அருகம்புல் இருக்கேன், அதனுடைய நுனிகளையாவது கொய்து கொண்டு வந்து அர்ச்சிக்கலாமே அப்படின்னு கேட்டால், கிருதம் துர்வா அப்படி தூரே ஸ்திதா, அதுவும் எங்கேயோ வயலில் தூரக்கு இருக்கு, இவர்களால் போய் கொண்டு வர முடிவதுன்னு கஷ்டம், தெரிஞ்சா. அப்படி வருந்துகிறார்கள் ஆறு சத்துக்கள். அப்பேற்பட்டவர்களுக்கு தொப்பூஜாசு முகுந்த பாது கிருபையா தும் காமதேனு சதாம். அது கிடைக்கலையே, அது கிடைக்கலையே, அது கிடைக்கவில்லையே என்று ஒவ்வொன்றும் புஷ்பம் கிடைக்காமல், துளசியும் கிடைக்காமல், அருகம்புல்லும் கிடைக்காமல் தவிக்கின்ற சாதுக்கள் சத்துக்கள் இருக்கார்களே, அவர்களுக்கெல்லாம் பாதுகா தேவி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா, முகுந்த பாது காமதேனு சதாம். அவளுக்கெல்லாம் நீ பாதுகா தேவி காமதேனுவா இருக்க. காமதேனுனா அர்த்தம் விரும்பிய பொருள் எல்லாம் சுரக்கிறது, கொடுக்கறது, எது கொடுக்கறது, அது காமதேனுன்னு பேர். அதனால பாதுகா தேவி காமதேனுன்னா அந்த சத்துக்களை என்னென்ன விரும்புகின்றார்களோ அந்த பலத்தை எல்லாம் அழகாக கொடுக்கறது. அது அது கொடுக்க முடியுமோ அப்படின்னு கேட்டா, முகுந்த பாது அவள் யார், அவ மோட்சத்தையே கொடுக்கிறானே எம்பெருமான், அவனுடைய திருவடி நிலை அவள், தெரிஞ்சா. ஆகினால மோட்சம் போன்ற உயர்ந்த பலங்களை கொடுக்கக்கூடிய பகவானுடைய திருவடி நிலையார் அப்படினால அவளும் எந்த பலனையும் கொடுக்க முடியும் அவளால, தெரிஞ்சா. தொத்புவாஜாசு முகுந்த பாத பாது கிருபையா தும் காமதேனு சதாம். ஆகினால அதால இதால எதாலே அர்ச்சிக்க முடியலையே என்று வருந்துகின்ற சத்துக்களுக்கெல்லாம் நீ காமதேனுவாக, அதாவது பலத்தை சொரிகின்றவளாக, நிறைய கொடுக்கிறவளாக நீ இருக்கிறாய் அப்படின்னு. ஆனால் இந்த காமதேனு இருக்க, இந்த காமதேனு இன்னொரு காமதேனு போல இல்லை. பாதுகாங்கிற காமதேனுவானது உலகத்தில் பிரசித்தமாக ஒரு காமதேனு உண்டு, அது வசித்த ஆசிரமத்தில் இருந்துன்னு சொல்லுவா. அந்த
தேவலோகத்தில் இருக்க முடியாது. அந்த வசிட்டராசிரமத்தில் முதல்ல இருந்த காமதேனு இருக்கேன், அந்த காமதேனுவை போன்றதல்ல இந்த பாதுகா காமதேனு அப்படின்னு சாய்க்கிறான். அந்த காமதேனு எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா, அது வசிட்டருடைய ஆசிரமத்தில் அவர் தினந்தோறும் ஹோமம் பண்ணுவதற்காக பால் தயிர் நெய்யெல்லாம் வேணுமே, அதுக்காக வளர்க்கப்பட்டு அங்கே இருந்துட்டு இருக்கிறது. அவ்வளவுதான் அந்த பாதுகாதேனு. அந்த பாதுகாதேனு என்ன பண்ணிட்டு இருக்கு பாதுகாதேனுங்கிறேனே, அந்த வசிட்டருடைய சேர்ந்து தினந்தோறும் என்ன பண்ணுகிறது அப்படின்னு கேட்டான். பிரத்யக்ராஹிருத கர்ப்ப பல்லவதள கிராசாபிலாஷோன்முகி, ஆசிரமத்தினுடைய வாசல்ல காலம்புற காத்துன்னு கிடக்கிறது இந்த பாது காமதேனுவானது. உள்ள ஆசிரமத்தில் வசிஷ்டர் ஜபம் பண்ணுறார். ஜபங்கமங்களெல்லாம் எல்லாத்தையும் அனுஷ்டானங்கள்லாம் முடித்து கொண்டு வெளியே வரும்பொழுது என்ன பண்ணுறார், முதல் நாள் குழந்த வைத்திருந்த கர்ப்பப்புல் இருக்கேன், அதில் கொஞ்சம் நுனி எல்லாம் மெத்துன்னு இருக்கக்கூடியதாக இருக்கேன், அதுவாக இருக்கிறத பொறுக்கி ஒரு முஷ்டி எடுத்துகிட்டு வந்து நெத்தியம் தேனுக்கு அர்ச்சனம், தேனுக்கு பால் இது கொடுத்தா புல் கொடுத்தா ரொம்ப புண்ணியம். அதனால் தினந்தோறும் அனுஷ்டானத்தை முடித்து கொண்டு கர்ப்பப்புலில் ஒரு முஷ்டி நுனியில் பச்சையாக இருக்கிறதா கொண்டு வந்து அது காமதேனுக்கு கொடுப்பறான். ஆறு வசிட்டர் அது வருமேங்கிறதுக்காக வாசலில் இது காத்துன்னு இருக்கும். எப்படி காத்துன்னு இருக்கும், கர்ப்ப பல்லவ தள கிராசாபிலோஷன்முகி, இளந்தர்பங்கள் அதனுடைய அதுவாகிற ஒரு புல் நுனி அதை சாப்பிடுவதற்காக அபிலாஷோன்முகி அப்படியே கழுத்து தூக்கிட்டு தலையை வசரக தூக்கிண்டு எப்போ கொடுக்க போகிறார் எப்போ கொடுக்க போகிறாருன்னு காத்துன்னு இருக்கமா அந்த காமதேனும். அந்த காமதேனு அல்ல இந்த பாதுகா காமதேனும், தேனுஸ்திஷ்டதுவா அது கிடக்கட்டும் அந்த காமதேனுன்னுட்டார் சுவாமி தேசியம். பின்ன பாதுகா காமதேனு மிக உயர்ந்தவளவரன். ஆகினால சா வசிஷ்ட பவன துவார உபகண்டஸ்தலே, வசிஷ்டருடைய ஆசிரமத்தின் வாயிலே புல்லுக்காக காத்து கிடக்கும் காமதேனு அல்ல நம் பாதுகா காமதேனும். இது எதையும் எதிர்பார்க்காது. நீ அர்ச்சனையும் பண்ண வேண்டாம், புஷ்பமும் வேண்டாம், துளசியும் வேண்டாம், அருகம்புல்லும் வேண்டாம், எதாலையும் நீ அர்ச்சனை பண்ண வேண்டாம். மனசனால் அவளை தியானித்தால் போதும். அதனையே அவர் சந்தோஷப்பட்டு பக்தனுக்கு சத்துக்களுக்கு எல்லாவற்றையும் அனுகிரகிக்கிறார். அதனால் அகங்காரம் இல்லாம பாதுகா தேவி யார் நினைக்கிறாளோ அவளெல்லாம் எந்த விதமான பிரதிபலனை அதாவது ஆராதனத்தை அர்ச்சனையை எதையும் எதிர்பார்க்காமல் பாதுகா தேவியானது தேவியானவள் அவர்களுக்கு எல்லா விதமான பலன்களையும் தானே தன்னுடைய கிருபையினால மனமு வந்து அளிக்கிறாள். ஆகினால பாதுகா தேவி எல்லோருக்கும் பலத்தை முடியாதவர்களுக்கும் ஏழைகளுக்கும் பலத்தை வளர்ந்து நிறையாக கொடுக்கக்கூடியவள் என்பதே சுவாமி தேசிகம் இந்த ஸ்லோகத்தில் காட்டியாகிறது. இத்துடன் புஷ்ப பத்ததி முடிகிறது. மொத்தம் 30 ஸ்லோகங்களால பல வகையான புஷ்பங்களால பல பேரால எப்படி எப்படி புஷ்பங்களை பாதுகா தேவியை அர்ச்சித்தார்கள் என்று புஷ்பார்ச்சனையே ஒரு முக்கிய விஷயமாக வைத்துக்கொண்டு 30 ஸ்லோகத்தினால மிக அழகாக உத்பிரேட்சையை பண்ணி ஊகித்து நம்மளையெல்லாம் சுவாமி தேசிகன் மகிழ்வித்தார். அடுத்தது பராக பத்ததி, அதாவது பாதியின் இதில் ஒட்டி கொண்டிருக்க முடியாத தூசி இருக்கேன், இந்த அர்ச்சனை பண்ணி எல்லாம் பண்ணி அதெல்லாம் மகரந்தங்கள்லாம் பாதுகையில் விழுந்திருக்குமோ இல்லையோ, அதனால் புஷ்ப பத்ததிக்கு அப்புறம் பராக பத்ததிக்கு சங்கதி. புஷ்பத்தில் இருக்க முடியாத மகரந்த துகள்கள் எல்லாம் பாதுகையில் விழுந்திருக்கு. அந்த பாதுகா துகள்கள் இருக்கேன் அதனுடைய பெருமை எத்தகையது என்பதை அடுத்த பராக பத்தியினாலே சுவாமி தேசிகன் வர்ணிக்கப் போகிறார். பாந்துவ பத்மநாபஸ்ய பாதுகா கேளி பம்சவஹாம் அகல்யா தேக நிர்மாணம் பரியாய பரமாணவஹாம். ஸ்லோகம் 351. பாந்துவ பத்மநாபஸ்ய பாதுகா கேளி பம்சவஹாம் அகல்யா தேக நிர்மாண பரியாய பரமாணவஹாம். முதல்ல சஞ்சார பத்ததி, அதில் பாதுகா சஞ்சாரத்தை பற்றி பேசியாச்சு. சஞ்சார காலத்தில் நிறையாக பாதுகையில் தூளியெல்லாம் ஒட்டிக்கும்,
அதோடும் அப்போ பலரெல்லாம் புஷ்போபகாரத்தை சமர்ப்பித்தார்கள் இல்லையா. அந்த புஷ்ப பத்ததியை 30 ஸ்லோகங்களால் அழகாக வர்ணித்தார் சுவாமி தேசிகன். இனி மக்களுக்கு பாதியினால் என்ன உபகாரம், அதாவது பாதியினுடைய அனுகிரகத்தினால பலர் பெருமை பெறுகிறார்கள் என்று பாதுகா அனுகிரகமானது நம்மை அனுகிரகிக்கும் என்பதை இந்த பத்ததியில் பராக பத்ததியில் காட்டுகிறார். பராகம் பராகம்னா தூசிக்கு பேர், காலில் விட்டுருக்க முடியாத தூசி தூளி, ஆக பராக பத்ததி அந்த தூளினால் ஏற்படக்கூடியது பத்ததியை இது 30 ஸ்லோகத்தினால இந்த இதையும் வர்ணிக்கிறார் அழகாக இந்த பத்ததியில். அங்கே முதல்ல சமீபத்தில் சஞ்சாரம் ஏற்படக்கூடும், சஞ்சாரம்னாக்க கோவிலை சுற்றி ரங்கநாதன் சஞ்சரிப்பார் அல்லவா, அப்போ அந்த சமயத்திலேயே தூசிகள் அதில் ஒட்டிக்கிறது, அப்படி ஒட்டின்ற தூசி பலருக்கு நன்மையை விளைவிக்கிறது, அது அனுகிராகமாக எல்லாருக்கும் இருக்குது என்பதை முதலிலே பேசினார். அடுத்தர் போல நாத பத்ததி, அதில் பாதுகையில் உள்ள மணிகள் வச்சு போட்டிருக்கார் நிறையா, ஆகினால் அவர் பெருமாள் ரங்கநாதன் நடக்கும் பொழுது பாதுகையினுடைய மணிகள் இருக்கேன் அது ஜில் ஜில்னு சப்தம் கேட்கறது, அந்த சப்தம் கொஞ்சம் தூரம் கேட்கும் அல்லவா, ஆகினால கொஞ்ச தூரம் கேட்கக்கூடிய நாதத்தினுடைய பெருமையை அடுத்த பத்ததியாக அமைத்தார் சுவாமி. மேலும் பாதியில் நிறையா ரத்தனங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றன, தூரக்கேந்து பார்க்கச்சே ரத்தனத்தினுடைய ஒளி வீசுறது இன்னும் கொஞ்சம் தூரத்திலேருந்து, ஆகினால அந்த ரத்தன ஒளியினுடைய பெருமையை அடுத்தா போல பேசுகிறார் பகுரத்தன பத்ததி என்று. இந்த கிரமத்தில் சுவாமி தேசிகன் பாதியினுடைய பெருமையை இங்கு வர்ணிக்கிறார். அப்படி வர்ணிக்கிச்ச பாந்துவகா பத்மநாபஸ்ய பாதுகா கேளி பாம்சவகாம், பாதுகா கேளி பாம்சவகம், பாதுகினுடைய கேளி விளையாட்டு அதாவது சஞ்சாரம், அதனால் ஏற்பட்ட பாம்சவக, பாம் சொன்னால் தூசிகள்னு அர்த்தம், அவைகள் வகா பாந்து உங்களை காப்பாற்றட்டும் அப்படின்னர். அப்படி அனுகிரகம் பண்ணச்ச யாருடைய தூளி அப்படின்னு சொன்னால் ரங்கநாதசிய பாதுகா தூளி நெடுக்க சொல்லின்றிருக்காப்புல அப்படியே சொல்லலாமோ இல்லையோ, அப்படி சொல்லாமல் பாந்துவ பத்மநாபஸ்ய பத்மநாபனுடைய என்று சொல்கிறார். ஆக நாபிகமலத்தில் தாமரையை பெற்றவன் அதில் நான்மகன் தோன்றியிருக்கிறான் அல்லவா, அதை ஞாபகப்படுத்துகிறார். நான்மகன் எப்படி தோன்றினான் என்றால் நாபிகமலத்தில் உள்ள தூசிகள் வேணுகள் இருக்கிறல்லோ அமகரந்த பொடிகள் அதிலிருந்து நான்மகன் தோன்றினான். அந்த நான்மகன் எம்பெருமானுடைய நாபிகமலத்திலேருந்து தோன்றின நான்மகன் அவனுடைய பெருமை எவ்வளவு என்றால் ஓரளவு தான், அவனால் எவ்வளவு சிருஷ்டிக்க முடியுமோ அவ்வளவு தான் அவன் சிருஷ்டித்தான். ஆனால் இந்த பாதுகையினுடைய தூளி இருக்கேன், இந்த தூளி என்ன பண்ணுன்னு கேட்டோம்னாக்க அகடகடனா சமர்த்தம் எதையும் செய்ய வல்லது, இது நான்மகனை விட அதிகமாக அனுகிரகி காரியங்களை செய்ய வல்லது என்பதை காட்டுவதற்காக பத்மநாபஸ்யன் பாதுகா கேளி பாம்சவகாம், பத்மநாபனான ரங்கநாதனுடைய பாதுகா தூளியானது பாந்து வகா உங்களை அனுகிரகிக்கிட்டார். எங்கேயும் நகா நகான்னு உபயோகிப்பார் சுவாமி தேசியன். ஆனால் நமக்கு என்ன அதிர்ஷ்டம் அப்படின்னு கேட்டோம்னா சுவாமி தேசியன் நம்மை பார்த்து பாந்து வகா உங்களை காப்பாற்றட்டும், பாதுகா தூளிகள் உங்களை காப்பாற்றட்டும் என்று நம்மை பார்த்து நேர அனுகிரகம் பண்ணுவதாக இருக்கிறது இந்த ஸ்லோகம். வகா என்று வந்ததுக்கு இன்னொரு காரணமும் உண்டு. ஏன் கேட்டால் ஸ்லோகத்தில் பத்மநாபஸ்ய பாதுகா கேளி பாம்சவகான் வகான்னு முடிகிறது, அப்புறம் ரெண்டாவது அடியில் அகல்யா தேக நிர்மாண பரியாய பரமானவா அப்படின்னு அங்கேயும் வகான்னு முடிகிறது. அதை மனதில் கொண்டும் பாந்து வகா என்று சுவாமி வகான்னு சாதித்திருக்கலாம், இருந்தாலும் கூட ஸ்லோகத்தினுடைய அழகுக்காக சாதித்திருந்தாலும் கூட இந்த ஸ்லோகமானது சாட்சாத்தாக நேராக நம்மை பார்த்து உங்களை என்று அனுகிரகிப்பது போல இருக்கிறது அப்பேற்பட்ட ஸ்லோகம் இது. அதுக்கு என்ன அந்த பாதுகாத்து வழியை அப்படி அனுகிரகிக்குமோ அப்படின்னா அதனுடைய பெருமையை கேளுங்கள் என்று சாதிக்கிறார். அகல்யா தேக நிர்மாண பரியாய பரமாணவகாம், இந்த தூளி இருக்க இது எப்பேற்பட்டது எப்படின்னு கேட்டோம்னா
அகல்யையே உண்டு பண்ணிச்சு, அகல்யனுடைய சரீரத்தை கொடுத்தது. அதாவது அகல்யைக்கு முதல்ல வேறு தினசாக சரீரம் வந்திருக்கலாம், ஆனால் கௌதமரை சபித்த பிற்பாடு அவள் கல்லாக ஆகிவிட்டாள். அப்படி கல்லாக இருக்கும் பொழுதும் பெருமாள் விஸ்வாமித்திரரோட எழுந்தருளும் காலத்தில் அவருடைய நியமனத்தின் பேரில் பாகவத நியமனம் சொல்லலாம். பாகவத நியமனத்தின் பேரில் எம்பெருமான் அதுக்குள்ள கௌதமாசிரமத்துக்குள்ளே எழுந்துருளினார். அப்படி எழுந்துருளிய போது பாதுகா தூளியானது அந்த சிலையில் கல்லில் பட்டது. பட்ட உடனே இந்த தூளி என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிட்டா, பாதுகைக்கு அகல்யைக்கு தனியாக ஒரு சரீரத்தையே அழகான மென்னையோட அழகான சரீரத்தை கொடுத்தது. அதனால் பாதுகாவினுடைய தூளியானது அகல்யா தேக நிர்மாண அகல்யனுடைய சரீரத்தை சிருஷ்டிப்பதில் என்ன பரியாய பரமானவகா வேறு காணங்கள் எப்படியோ அதுபோல இந்த தூளிகளும் அகல்யனுடைய சரீரத்தை உண்டு பண்ணித்து அதனால் அவளை உயிர்ப்பித்தது என்று இந்த ஸ்லோகத்திலே பேசியாகிறது. ஆக பாது உயிரையே கொடுக்கக்கூடியது இந்த பாதுகா தூளியானது. ஆக அந்த தூளியானது உங்களை அனுகிரகிக்கட்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் நேராக நம்மை அனுகிரகித்தபடி தவசஞ்சரணோத்ரஜோ விதூதம் எதிதம் ரங்க நரேந்திர பாதரட்சே அலமே ததனாபிலானி கர்த்தும் கதகக்ஷோத இவாசுமானசானி. ஸ்லோகம் 352. தவசஞ்சரணாத்ரஜோ விதூதம் எதிதம் ரங்க நரேந்திர பாதரட்சே அலமே தது அனாவிலானி கர்த்தும் கதகக்ஷோத இவ ஆசு மானசானி. பாதுகையினுடைய பெருமை உயர்ந்தது. ஏ ரங்க நரேந்திர பாதரட்சே, ரங்க நரேந்திரன் ரங்கராஜா, ரங்கராஜாவினுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகையே என்று விளிக்கிறார் இங்கு. பாதரட்சே தவசஞ்சரணாத் ரஜோ விதூதம் எது, நீ ரங்கநாதன் அழைத்துக்கொண்டு சஞ்சாரம் பண்ணுகிறாய் அல்லவா, அப்போது சஞ்சார காலத்தில் பூமியிலிருந்து துகள்கள்லாம் அதனாலே இடர்பட்டு கிளம்புகின்றன, வெளியில் கிளம்புகின்றன. அப்போ இப்படி கிளம்பி நான் தூளி இருக்கே பாதுகா தூளி, அது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னாக்க, உலகத்தில் இருக்கும் ஞான எல்லாரும் எதில் கஷ்டப்படுறா, எல்லாரும் மனசு சுத்தமாக இல்லாமல் மனசை சுத்தமாக வச்சுக்க முடியாமல் மனம் கலங்கி எப்பொழுதும் வருத்தத்துடன் வாழ்கிறார்கள் மக்களெல்லாம் இல்லையா. ஒருவன் சந்தோஷமாக இருக்கணும்னாக்க மனசில் கலக்கமில்லாமல் சுத்தமாக இருக்க வேண்டும். அந்த மனசுத்தியை இந்த பாதுகா தூளியானது கொடுக்கிறது. அலம் ஏதது அனாவிலானி கர்த்தம் கதகட்சோத இவ ஆசு மானசானி. நம்முடைய மனசையெல்லாம் இந்த பாதுகாதேவினாலே ஏற்றப்பட்ட தூளிகள் இருக்கு, அது அனாவிலானி கர்த்தம் அலம்னார். நம்மளதெல்லாம் கலங்கி கிடக்கு மனசு, அதே கலக்கமில்லாததாக தெளிவாக பகவானை தியானம் பண்ணக்கூடிய நிலையிலே ஆக்கக்கூடியதாக பண்ணுகிறது, மனசையெல்லாம் நல்ல மனசாக பண்ணுகிறது இந்த பாதுகா தூளியானது என்றார். எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, கதகட்சோதைவாம்பூம் கதகட்சோதம் தேத்தாங்கொட்டைன்னு ஒரு கொட்டை, அது என்ன பண்ணும், சில இடங்களில் செக்கச்செவேன்னு குளங்களில் தண்ணி இருக்கும், கணத்தில் தண்ணி இருக்காது, அந்த தீர்த்தம் எடுத்துன்னு போவான். அவள் என்ன பண்ணுவா, தேத்தாங்கொட்டைங்கிறது சின்னதாக புளியங்கொட்டை மாதிரி இருக்கும், கொஞ்சம் ரவுண்டாக இருக்கும், அது அது என்ன பண்ணுவா, குடத்து நிறையா தீர்த்தத்தை கொண்டு விட்டு கையை உள்ளே விட்டு அடியில் பிடிச்சி தேய்ப்பாத, அதை தேய்ச்சி விட்டு கையில் தீர்த்தம் எடுத்துன்னு போனாள்னாக்க ஆழத்துக்கு போகச்ச தெளிஞ்சு போடும் ஜலம். உடனே அந்த குடத்தை கொட்டி விட்டு அடியில் பார்க்க சகிக்காமல் இருக்கும், ஒரே கலங்கிய சேறு மாதிரி, அதை கொண்டு வாசலில் கொட்டிவிட்டு மறுபடியும் தீர்த்தம் கொண்டு வருவார்கள். ஆக தேத்தாங்கொட்டை என்ன பண்ணும், மிக அழுக்கான ஜலத்தை கூட, என்ன ஆவிலமான அதாவது கலங்கின ஜலத்தை கூட கலக்கமில்லாத ஆக்கி தெளிவாக ஆக்கிவிடும். அதுபோல இந்த எம்பெருமானுடைய பாத தூளி இருக்கே, திருவடி தூளி இருக்கே, அந்த திருவடி ஒளி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டவானா, அது ஜலத்தை தான் தெளிவாக்கும். அது
இது எல்லோருடைய மனசையுமே தெளிவாக்குகிறது. இந்த பாதுகா தூளியானது அலமேதனாவிலானி கர்த்தம் கதகட்சோ தெய்வாம்சு பாசு மனசானி.